ஒரு சில பிரபலங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ கம்மியான படங்களில் மட்டும் நடித்து மக்கள்கிட்ட ஃபேமஸும் ஆகி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் இவங்களும். சமீபத்தில் கூட விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளிங்கிற ஷோவில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. இவங்களை பற்றி தெரியாத ஆளே இங்கே இருக்க முடியாதுங்க. பிரபல நடிகர் ரியாஸ் கானோட மனைவியான உமா ரியாஸ் தான். உமா ரியாஸ் கான் கம்மியான படங்களில் நடித்து இருந்தாலும் அது மூலியமாகவே அவங்களோட தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்திடுவாங்க. முதன் முதல்ல 1992 பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படத்தில் இவங்க நடித்து சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் 2002 அன்பே சிவம் படத்தில் இவங்க ஒரு முக்கியமான ரோலில் நடித்து இருந்தாங்க. இந்த ரோல் தான் இவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அழுத்தமான ஒரு கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக படம் நடிக்காமல் செலக்டிவாக மட்டும் நடிச்சுட்டு 2011 மௌனகுருங்கிற படத்தில் இன்ஸ்பெக்டர் பழனியம்மாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இது ரசிகர்கள் மத்தியில் அதிகளவு பேசப்பட்ட ஒரு கேரக்டர். அதுபோக இந்த படத்துக்காக இவங்க சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டெலாம் கூட வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அம்புலி, மரியான், தூங்காவனம் போன்ற படங்களையும் நடித்து வந்தாங்க. இவங்களோட கணவர் ரியாஸ் கான் எப்படி படங்களில் ஹீரோக்களோட சேர்ந்து நடித்து அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வில்லன் கேரக்டர்லேயும் நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு படத்தில் இவங்க நடிக்கும்போது அப்போ என்னெல்லாம் பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணாங்கிறத பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவங்க தெரிவித்திருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். உமா ரியாஸ் அப்பப்போ சினிமாவில் நடித்து வந்தாலும் அதே சமயம் சின்ன திரையிலையும் கலக்கிட்டு வந்தாங்க. ஜோடி நம்பர் 1 செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கண்டெஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதுபோக சூப்பர் சுந்தரி, மருமகள், வம்சம் போன்ற சீரியல்கள்லையும் இவங்க நடித்து வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2013 வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கார்த்தி நடிப்பில் யுவான் சங்கர் ராஜா இசையில் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தில் இவங்களும் நடிச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் இவங்க நடித்து இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தி கூட இவங்க ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் இவங்க உண்மையாலுமே ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருந்துச்சாமா. அதுபோக ஒரு சீனில் இவங்க ஓஎம்ஆரில் இருந்து எங்கேயோ ஓடுற மாதிரி எடுத்திருக்காங்களாமா. ஆரம்பத்தில் இந்த சீன் எடுக்கும்போது இவங்க இந்த மாதிரி ரொம்ப தூரம் ஓடுற மாதிரிலாம் சீன் இல்லையாமா. நீங்கள் நடந்து வரீங்க, கோபமாக பார்க்குறீங்க, கார்த்தி சார் கூட கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுறீங்க, அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்க ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் சீன் வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இவங்களுக்கு ரொம்பவும் அடிபட்டு இருக்காமா. இந்த சீனும் பல டேக் எடுத்தனால அங்கேயும் இங்கேயும் ஓடி நான் ரொம்பவும் டயர்டாயிட்டேன், காலெல்லாம் வீங்கிருச்சு, அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அன்னைக்கு என்னோடய கணவர் ரியாஸ் கான் தான் எனக்காக எல்லாத்தையும் பண்ணார், என்னை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போய் கூடையை உட்காந்து பார்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு கை காலெல்லாம் தூக்க முடியாமல் போனனால அவரே என்னை குளிக்கவும் வச்சார்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு ஹேண்டிகேப் மாதிரி ஆயிட்டேன், கையே தூக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம்அப் பண்ணணும், நான் அதெல்லாம் பண்ணாமல் டைரக்டர் சொன்ன உடனே என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன், அதனாலே நான் பிரச்சனைகளை சந்தித்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம்லேயே நான் விழுகிற நிலைமை ஏற்பட்டுது, அடுத்த நாள் ஷூட்டிங் கூட போக முடியலன்னு அவங்க அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.